Hi viewers, I am JK. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தமிழக பள்ளி மாணவர்களுக்கு தொடர் விடுமுறை. பள்ளிக்கு வர வேண்டாம், திடீர் உத்தரவு, பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் 8449 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 33 பேர் பலியாகியுள்ளனர். அதே சமயம் 4920 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இந்த சூழலில் 12 வகுப்பை தவிர மற்ற வகுப்பினர் அனைவருக்கும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. தற்போது 12 வகுப்பிற்கு செய்முறை தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் வழியாக அனைத்து பள்ளிகளுக்கும் புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் 12 வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு நடைபெறுகிறது. இந்நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்கள் மட்டும் அதற்கான நேரத்தில் பள்ளிகளுக்கு வர வேண்டும். செய்முறை தேர்வு இல்லாத மாணவர்கள் வரும் மே 5 பொது தேர்வு தொடங்கும் வரையில் பள்ளிகளுக்கு வர வேண்டாம். அவர்கள் தேர்வுக்கு தயாராவதற்குத்தான் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதே சமயம் தங்களின் அனைத்து பாட செய்முறை தேர்வுகளையும் முடிக்கும் மாணவர்களும் மே 5 தேர்வு நாள் வரை பள்ளிகளுக்கு வர வேண்டாம். வீட்டில் இருந்தவாறே தேர்வுக்கு முழுமையாக தயாராக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழகத்தில் கொரோனா 2வது அலை காரணமாக 12 வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவது சரியாக இருக்காது. எனவே தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும், இல்லையெனில் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக கடந்த 15 தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. அதில் 12 வகுப்பு பொதுத் தேர்வை ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒத்திவைப்பது பற்றி ஆலோசித்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வி நியூஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.